அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு அக்குரசி அண்ட் ப்ரிசிஷன். இந்த அக்குரசினா என்ன டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். அதாவது ஹவு க்ளோஸ் டு மெஷர்ட் வேல்யூ இட் இஸ் டு த ட்ரூ வேல்யூ ஆர் அக்செப்டட் வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்குரசின்னு சொன்னால், இப்போ இந்த பாயிண்டில் வந்து ஒரு அம்பு விடுறோன்னு வச்சுங்களேன், ஒரு அது வந்து கரெக்டாக இதே இடத்துல பட்டுருச்சு, இப்போ இது அக்குரசி. இப்போ தூரமாக இருந்துச்சுன்னா அது அக்குரசி கிடையாது, அது ப்ரிசிஷனில் போயிடும். ஸோ அக்குரசின்னு சொன்னால் ட்ரூ வேல்யூ ஆர் அக்செப்டட் வேல்யூவுக்கு க்ளோஸாக இருக்கணும். அந்த அக்குரசியை ரெண்டு இதில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஒன்று அப்சல்யூட் எரர், இன்னொன்று ரிலேட்டிவ் எரர். இது க்வெஸ்சனாக கேட்பாங்க. அதுக்கடுத்து இது டெஃபினிஷன் தெரிஞ்சு வச்சுங்க, எது கரெக்ட் எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். இல்லைன்னு சொன்னால் என்ன, இப்போ அக்குரசி எந்த டேர்மில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் ரிலேட்டிவ் எரர் ஆர் அப்சல்யூட் எரர். தி நெக்ஸ்ட் ஒன் ப்ரிசிஷன். ஸோ ப்ரிசிஷன் சொன்னால் அதை எப்படி மெஷர் பண்ணுறோன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு மெஷர் பண்ணிட்டீங்க, ஒரு வேல்யூ மெஷர் பண்ணிட்டீங்க, அது பக்கத்துலேயே ஆனால் அது பக்கத்துலேயே திருப்பி திருப்பி ஒரு வேல்யூ கிடைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு வந்து இது வந்து இது அக்குரசினா சொல்லலை, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, அதுக்கு பக்கத்துலேயே திருப்பி திருப்பி வேல்யூ கிடைக்குது. இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரிசிஷன். அதான் ப்ரிசிஷன் ரெஃபர்ஸ் டு ஹவு க்ளோஸ் டு மெஷர்ட் நம்பர் இஸ் டு த அதர் மெஷர்ட் நம்பர், அதை வந்து அக்குரசின் சாரி ப்ரிசிஷன் சொல்லுவான். ஸோ ப்ரிசிஷனை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியேஷன், ஆர்எஸ்டினா ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன், இந்த இதில் சொல்லுவாங்க. சரி, இதை நம்ம எப்படி அக்குரசி ப்ரிசிஷன் எப்படி ஈஸியாக சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இது வந்து ட்ரூ வேல்யூ, இதுதான் கால்குலேட்டட் வேல்யூ இல்லாட்டி ட்ரூ வேல்யூ இல்லாட்டி அக்செப்டட் வேல்யூ. சரி, இப்போ இதில் நிறைய வேல்யூ இருக்குது, இதில் நிறைய வேல்யூ இருக்குது. இந்த ட்ரூ வேல்யூக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டும், இந்த ஒன்றும் இந்த ஒன்றும், இது வந்து ட்ரூ வேல்யூவுக்கு அது அக்செப்டட் வேல்யூக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால் இது என்ன சொல்லிடலாம், அக்குரசின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ ப்ரிசிஷன் என்னது, ட்ரூ வேல்யூவுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்காது, அதாவது அக்செப்டட் வேல்யூ அக்ரி ட்ரூ வேல்யூவுக்கு ரொம்ப தூரத்தில் கிடச்சிருக்கணும். இப்போ இது வந்து அக்யூரேட் வேல்யூ கிடையாது, அக்குரசி கிடையாது, ஏன்னா ட்ரூ வேல்யூக்கு பக்கத்தில் இல்லை. சரி, இது மட்டும் நம்ம ப்ரிசிஷன் சொல்லக்கூடாது. இப்போ இது ஃபஸ்ட்டு டைம் மெஷர் பண்ணுறப்போ இந்த வேல்யூ கிடைக்குது, செகண்ட் டைம் மெஷர் பண்ணுறப்போ இந்த வேல்யூ கிடைக்குது, மூணாவது டைம் மெஷர் பண்ணுறப்போ இந்த வேல்யூ கிடைக்குது, இன்னும் மெஷர் பண்ணுறேன் அப்போ அதுக்கு பக்கத்துலேயே ட்ரூ வேல்யூவை தாண்டி ஒரே இடத்துல கிடச்சிச்சின்னு சொன்னால் அதுக்கு பேர் ப்ரிசிஷன். ஸோ இந்த ஒரு டயக்ராம் போதும், இந்த டயக்ராம் வச்சு சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அக்குரசின்னு சொன்னால் ட்ரூ வேல்யூக்கும் அக்செப்டட் வேல்யூவுக்கும் க்ளோஸாக இருக்கக்கூடிய மெஷர்ட் வேல்யூ தான் அக்குரசி. ப்ரிசிஷன் சொன்னோன்னா மெஷர்ட் நம்பர் இஸ் டு த அதர் டு மெஷர்ட் நம்பர், அதாவது எப்படி ஒரு மெஷர்ட் நம்பருக்கு பக்கத்தில் இன்னொரு மெஷர்ட் நம்பர் எவ்வளோ க்ளோஸாக வருது அதை வச்சு சொல்லலாம். இது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, அக்குரசியை எதில் மெஷர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, இதை எதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு டெஃபினிஷன், இப்போ இந்த பாயிண்ட் இதுதான் டார்கெட் பாயிண்ட். இப்போ இதில் என்ன ஹை அக்குரசி ஹை ப்ரிசிஷன் சொன்னால் இந்த டார்கெட் பாயிண்ட்லேயே கிடச்சிருக்கு. அப்போ இது ஹை அக்குரசி ஹை ப்ரிசிஷன் சொல்லாமா? ஆமாம், எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ண வேல்யூ இது, அது பக்கத்துலேயே ரிமைனிங் எல்லா வேல்யூவும் கிடச்சிருக்கு. அப்போ இப்படி இருந்துச்சுன்னா ஹை அக்குரசி ஹை ப்ரிசிஷன். சரி, ரெண்டாவது லோ அக்குரசி அப்படின்னா இதுதான் டார்கெட்டு, அந்த அது பக்கத்தில் இருக்கக்கூடாது, டார்கெட் பக்கத்தில் இல்லாமல் தூரமாக கிடைக்குது, இப்படி கிடச்சிருக்கு. ரெண்டாவது இங்கே இப்படி இப்படி மாறி மாறி கிடச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக ட்ரூ வேல்யூக்கு பக்கத்தில் கிடையாது, அதனால் லோ அக்குரசி. ஸோ லோ ப்ரிசிஷன் ஏன் சொல்கிறோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு மெஷர்ட் வேல்யூ இது, ரெண்டாவது மெஷர்ட் வேல்யூ இங்கே, மூணாவது வேறு எங்கேயோ போயிடுச்சு, அப்போ அக்குரசியும் கிடையாது ப்ரிசிஷனும் கிடையாது, அதனால் லோ அக்குரசி லோ ப்ரிசிஷன். ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா லோ அக்குரசி பட் ஹை ப்ரிசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ண வேல்யூ இங்கே கிடச்சிருக்கு, அப்போ நம்ம டார்கெட் வேல்யூ ட்ரூ வேல்யூ தான், ஆனால் அதுக்கு பக்கத்தில் கிடைக்காமல் ரொம்ப தூரத்தில் கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டாவது வேல்யூ இங்கேயே கிடைக்குது, மூணாவது கிடைக்குது, நாலாவது, அஞ்சாவது, ஆறாவது இங்கேயே கிடைக்குது. அப்போ அக்குரசி வந்து ரொம்ப கம்மி, ஆனால் ஃபஸ்ட்டு மெஷர்ட் வேல்யூ பக்கத்துலேயே நிறைய கிடைக்கிறதுனால இது லோ அக்குரசி ஹை ப்ரிசிஷன் சொல்லுவோம். சரி, இப்போ இவ்வளோதான், இந்த டெஃபினேஷன் தெரிஞ்சால் மட்டும் போதும், இதை வச்சு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சு க்வெஸ்சன் எப்படி கேட்கலாம் எப்படி கேட்பாங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4x ஒரு டீச்சர்ஸோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ வந்து மெஷர் பண்ணுறாங்க வித் வெயிட் ஆஃப் கோல்டு. அவங்க கொடுத்துருக்க வெயிட் எவ்வளோ, 12.8 கிராம் கொடுத்துருக்காங்க. இதில் விச் டேட்டா இஸ் அக்யூரேட் அண்டு ப்ரிசியஸ் அப்படின்றாங்க. ஹை ப்ரிசியஸ் அண்ட் ஹை அக்யூரேட் எதுன்னு கேட்குறாங்க. ஹை ப்ரிசிஷன் ஹை அக்யூரேட் எதுன்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், இப்போ இது ட்ரூ வேல்யூ, அப்போ அதுக்கு தாண்டி கிடச்சிருக்கு 13 பாயிண்ட், அப்போ கண்டிப்பாக இது அக்குரசி கிடையாது. அப்போ நான் என்ன சொல்லலாம், லோ அக்குரசி
பட் எல்லாமே பாருங்கள் 13 13 13 13 9 9 9 இருக்குது. ஸோ அக்குரஸி கிடையாது, ஆனால் அக்குரஸி கரெக்டாக இல்லை, ஆனால் ஹை ப்ரிசிஷனில் இருக்குது. லோ அக்குரஸி ஹை ப்ரிசிஷன். சரி சரி நம்ம இது போடுச்சோம். இதை பாருங்கள், இப்போ 12.8 இது 12.3 கிடச்சிருக்கு, 7 கிடச்சிருக்கு, 8 கிடச்சிருக்கு, திருப்பி 4 கிடச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக அக்யூரேட் கிடையாது, லோ அக்யூரேட். சரி இப்போ ப்ரிசிஷன் சொன்னால் இப்போ 3 புள்ளியிலே தான் கிடச்சிருக்கணும், அப்போ 3 புள்ளியிலே கிடைக்கல, அப்போ லோ அக்குரஸி லோ ப்ரிசிஷன் சொல்லிடலாம். சரி இந்த பக்கம் இந்த இதில் வாங்க, X3 பாருங்கள். X3ன்ற ஒரு ஸ்டூடெண்ட் சார் டீச்சர்ஸ் மெஷர் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு 12.8 கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், 12.7 12.7 12.8 12.8 எல்லாமே ஓரளவுக்கு வந்திருக்கு, ஓரளவுக்கு சமமாக இருக்குது, எல்லாமே சமமாக இருக்குது, ஆல்மோஸ்ட் இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், ஹை அக்குரஸி, அக்குரஸி ஹையாக இருக்குது. ஆனால் பாருங்கள் ப்ரிசிஷன் பாருங்கள், ப்ரிசிஷன் இப்போ இதில் லோயஸ்ட் வேல்யூ எடுத்துக்கங்க. இது இதில் இருக்குது எது லோயஸ்ட்டு, இப்போ 8.1 8 8 1 12.812, அதுக்கடுத்து 12.41. இந்த வேல்யூவையும் இந்த 12.8 12.8 - 12.741 மைனஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.5 கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், 0.05 0.05. அப்போ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அது ஹை ப்ரிசிஷன் கிடையாது. அப்போ இது என்ன சொல்லலாம், ஹை அக்குரஸி, சரி ஹை அக்குரஸி பட் லோ நாட் அ ப்ரிசிஷன், இல்லாட்டி லோ ப்ரிசிஷன். சரி இங்கே வந்துருங்க, இந்த இதில் வந்துருங்க. இப்போ இது எல்லாமே 12.8 எல்லாமே 12.8 கிட்ட இருக்குது. சரி அப்போ கண்டிப்பாக இது ஹை அக்குரஸி தான், ஹை அக்குரஸி. பட் இதை வந்து நான் ஹை ப்ரிசிஷன் சொல்கிறேன், என்ன காரணம் பாருங்கள். இப்போ இதில் லோயஸ்ட் வேல்யூ எது, இதாக இருக்குது இந்த வேல்யூ. அப்போ 12.8 12.80 12.799 கழிங்க, அப்போ எவ்வளோ கிடைக்கும், 0.001 தான் கிடைக்கும். இப்போ 12.800 12 இந்த லோயஸ்ட் வேல்யூ கழிச்சுன்னா 0.001. ஆனால் இங்கே அது ப்ரிசிஷன் மாதிரி தெரியும், ஆனால் லோயஸ்ட் வேல்யூலேருந்து இதை கழிச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 0.05 மேலே கிடைக்குது. அப்போ இதை காட்டிலையும் இது தான் ப்ரிசிஷன். அப்போ ஆன்சர் வந்து ஹை அக்குரஸி ஹை ப்ரிசிஷன். அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், விச் டேட்டா இஸ் அக்யூரேட் அண்ட் ப்ரிசைஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னால், ஹை அக்யூரேட்டாக இருக்கணும், ஹை ப்ரிசிஷனாக இருக்கணும். அப்போ இந்த 4வது டீச்சர்ஸ் பண்ணது தான் ஹை அக்குரஸி அண்ட் ஹை ப்ரிசிஷன். இதை எப்படி கொஸ்டினாக கொடுத்துருவாங்கன்னா, கொடுத்துட்டு எந்த காலம் X1 X2 X3 X4 கேட்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக பண்ண தெரியும். இது ஏன் லோ அக்குரஸி ஹை ப்ரிசிஷன் ஏன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் பாருங்கள். சரி இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இப்போ இந்த டயக்ராமுக்கு டார்கெட் பாயிண்ட் பக்கத்தில் இல்லை, அதனால் லோ அக்குரஸி. மெஷர்டு வேல்யூ ரிப்பீட்டடாக ஒரே இடத்துல இல்லை, அதனால் லோ ப்ரிசிஷன். அதே மாதிரி இந்த டயக்ராம் இப்போ அக்யூரேட்டுக்கு வேறு பக்கத்தில் இல்லை, அதனால் லோ அக்குரஸி. ஆனால் மெஷர்டு வேல்யூ எல்லாமே பக்கத்தில் இருக்குது, அதனால் ஹை ப்ரிசிஷன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஹை அக்குரஸி, ரெண்டு வந்து பக்கத்தில் இருக்குது ஹை அக்குரஸி. ஏன்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் பக்கத்தில் போயிடுச்சு, அதனால் ஹை அக்குரஸி. ஆனால் ப்ரிசிஷன் பாருங்கள் தள்ளி இருக்குது, அதனால் லோ ப்ரிசிஷன். அதேமாதிரி இது பாருங்கள், ஹை அக்குரஸி ஹை ப்ரிசிஷன். இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த 4 டயக்ராமை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு லோ அக்குரஸி லோ ப்ரிசிஷன் கொடுத்துருப்பாங்க, மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, அதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட்டு அக்குரஸி, நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்தோம் ரெண்டு டேர்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க, ஒன்று அப்சல்யூட் எரர், இன்னொன்று ரிலேட்டிவ் எரர். அப்சல்யூட் எரர் வந்து ஈன்னு சொல்லுவோம், ரிலேட்டிவ் எரர் ER. மொதல் அப்சல்யூட் எரரில் என்ன ஃபார்முலா, ஈக்குவல் டு XI - XT. XIன்றது நம்ம எடுத்த வேல்யூ. இப்போ நீ ஒரு டைட்ரேஷன் பண்ணுறோம், அவங்க கொடுத்துருக்கிறது வந்து N-point வந்து 21.2, ஆனால் நம்மளுக்கு 19.8 வந்திருக்கு. அப்போ அந்த 19.8 தான் நம்ம வேல்யூ, அதான் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. XTன்றது அவங்க கொடுத்துருக்க ட்ரூ வேல்யூ, அதை தான் டைம் வேல்யூன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரிலேட்டிவ் எரர்னா XI - XT / XT. இல்லைனா இது எப்படி எழுதலாம், XI - XT ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், XI - XT ஈக்குவல் டு ஈன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபார்முலாவை E/XTன்னு சொல்லலாம். சரி இதை வச்சு ஒரு கணக்கு இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு லென்த்து, ஸ்டீல் பைப்போட லென்த் வந்து 6.5 meters கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் எரர் ஆஃப் த மெஷர்மெண்ட் வேல்யூ 6.2. அப்போ மொதல் அப்சல்யூட் எரர் இப்போ கண்டுபிடிக்கலாம், XI - XT. அவங்க கொடுத்த அக்செப்டட் லென்த் எவ்வளோ, 6.5. அப்போ XT வந்து 6.5. நம்ம மெஷர் எக்ஸ்பெரிமெண்ட்டாக மெஷர் பண்ண வேலையை விட 6.2. அப்போ ஈக்குவல் டு XI - XT போட்டிங்கன்னா 6.2 6.2 - 6.5. இப்போ சார் -0.35 அதெல்லாம் நீங்கள், இது அப்சல்யூட் எரர் வந்து நெகட்டிவில் இருக்கலாம் பாசிட்டிவில் இருக்கலாம், நீங்கள் பாசிட்டிவில் எடுத்துக்கங்க. ஈக்குவல் டு 0.3
சரி இப்போ அப்சல்யூட் எரர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரிலேட்டிவ் எரர் அதே தான், இந்த இ எக்ஸ்ஐ மைன் எக்ஸ்டி எவ்வளவு 0.3, அந்த 0.3 போட்டாச்சு. தென் இதோட எக்ஸ்டி எவ்வளவு 6.5 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அதோட பர்சன்டேஜ். அப்போ இது 0.3/6.5 இன்ட்டு 100% போட்டிங்கன்னா 4.61. அப்போ இதுதான் பர்சன்டேஜ் எரர். இந்த இந்த பைப்புக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்துச்சுங்கன்னா எவ்வளோ எரர்னா இவ்வளோ எரர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி இதவே என்ன சொல்லுவாங்க, பர்சன்டேஜில் கேட்காம பார்ட்ஸ் பர் 1000 சொன்னிங்கன்னா 1000 போடுங்க, பார்ட்ஸ் பர் மில்லியன் கேட்டாங்கன்னா ×10^6 போடுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ்டி வந்து 2.2 கிராம் கொடுத்தாச்சு, எக்ஸ்ஐ வந்து நிறைய வேலையை கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் ரிலேட்டிவ் எரர்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்ஐயோட மீன் பாருங்கள். எக்ஸ்ஐ மீன் பார்த்தீங்கன்னா 2.1, 2.0, 2.2, எத்தனை டேட்டா இருக்குது, 3 டேட்டா ÷3. அப்போ மொத்தமாக கூடனா 6.3 ÷3 = 2.1. அப்போ இதுதான் எக்ஸ்ஐ, எக்ஸ்ஐ வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ்ஐலேருந்து எக்ஸ்டியை கழிங்க, எக்ஸ்ஐ 2.1 - 2.2. அப்போ இ ஈக்குவல்ட் என்ன, ரிலேட்டிவ் எரர் என்ன, 0.1 - 0.1 ரிலேட்டிவ் எரர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சாரி இது வந்து அப்சல்யூட் எரர், ஒரே நிமிஷம், இது அப்சல்யூட் எரர், இது ரிலேட்டிவ் எரர். இப்போ இந்த இதுலேருந்து 0.1 ÷ அந்த எக்ஸ்டீன் பேவில் 2.2 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 4.545, இது பர்சன்டேஜ் எரர். இதவே அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா பார்ட்ஸ் பர் மில்லியனில் கேட்டாங்கன்னு சொல்ல தெரியணும், பார்ட்ஸ் பர் மில்லியன் இல்லாட்டி பிபிடின்னு சொல்லுவாங்க, பார்ட்ஸ் பர் 1000, இன்னொன்று பார்ட்ஸ் பர் மில்லியன். இந்த ரெண்டுலையும் கேட்டாலும் சொல்ல தெரியணும். இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராம் கொடுத்துருக்காங்க, 1 கிராம், இதோட அப்சல்யூட் எரரை வந்து பார்த்திங்கன்னா 0.002 வச்சுக்கலாம். ஓகே, 1 கிராம் இருக்கிறப்போ அதோட ரிலேட்டிவ் எரர் அப்சல்யூட் எரர் வந்து 0.02. அதே 0.5 கிராம் இருக்கிறப்ப அதே இ தான் கிடச்சிருக்கு, 0.002. இப்போ இதோட ரிலேட்டிவ் எரர் என்ன, இதில் ரிலேட்டிவ் எரர் என்ன, ரெண்டுமே சேமாக இருக்குமானா, சேமாக இருக்காது. அப்போ இதில் எது பெஸ்ட்டாக இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நம்பர் 1 கேஸுக்கு போகலாம். அப்போ 0.002 ÷1 × 1000, அப்போ போட்டால் எவ்வளோ வருது, எவ்வளோ இவ்வளோ போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 0.2 வரும். ஏன்னா ÷1னா இது கேன்சல் பண்ணி பார்த்தீங்க, 0.2. அப்போ 1 கிராமாக இருக்கிறப்ப ரிலேட்டிவ் எரர் சேமாக தான் இருக்குது ரெண்டுக்குமேவும், ஆனால் 2 வருது. இப்போ ரெண்டாவது கேஸில் இருக்கக்கூடிய 0.5 போடுங்க, 0.5, அதுக்கு எடுத்திங்கன்னா என்ன வரும், 0.002 ÷5, 0.5. அப்போ ×100 போட்டிங்கன்னா இங்கே எவ்வளோ வரும்னா 0.4 வரும் ரிலேட்டிவ் எரர். அப்போ இதுக்கு பாருங்கள், ரெண்டுக்குமே அப்சல்யூட் எரர் சேம் தான், ஆனால் ரிலேட்டிவ் எரர் என்ன ஆகுது, பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதில் 0.2, அப்போ நம்பர் ஆஃப் கிராம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரிலேட்டிவ் எரர் சேமாக இருந்தாலும் அப்சல்யூட் எரர் சேமாக இருந்தாலும் ரிலேட்டிவ் எரர் மாறும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அக்குரசி அண்ட் ப்ரிசிஷன், இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா அக்குரசிக்கு டெஃபினேஷன் எதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, ப்ரிசிஷன் டெஃபினேஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எப்படி, ஒரு 4 டேட்டா கொடுத்து இல்லை 4 டயக்ராம் கொடுத்து லோ அக்குரசி ஹை ப்ரிசிஷன், ஹை அக்குரசி ஹை ப்ரிசிஷன் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டால் சொல்ல தெரியணும். ரிலேட்டிவ் எரர் தெரியணும், அப்சல்யூட் எரர் தெரியணும், அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, மீன் கொடுத்து கேட்க சொன்னாலும் தெரியணும். தேங்க்யூ.